ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்மளுடைய ஆண்குறியை பெரிதாக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறையை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆண்குறி பெரியதாக இருப்பதற்கும் அதிக சந்தோஷத்திற்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் நம்ம எத்தனை தான் நம்ம சொன்னாலும் ஆண்குறி பெரியதாக இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி உள்ளார்கள். ஆனால் குறிப்பாக ஆண்குறி பெரியதாக இருப்பதற்கும் முழுமையான தாம்பத்திய சந்தோஷத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்குறி சிறியதாக இருந்தாலே அந்த சந்தோஷத்தை முழுமையாக பெற முடியும். இருந்தாலும் ஆண்குறி பெரியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆலோசனை சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். குறிப்பாக முதல்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும்தான் இந்த சேனலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, எந்த ஒரு தவறான நோக்கத்திற்காகவும் அல்ல. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆண்குறி பெரியதாவதற்கு சில விதமான ஒரு முறைகளை வைத்து ஆண்குறியை பெரிதாக்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் ஒன்றிணையக்கூடியது தான் ஆண்குறி. அந்த ஆண்குறியின் நுனிப்பகுதியில் தான் அனைத்து நரம்புகளும் ஒன்றிணையும். அந்த ஆண்குறியின் நுனிப்பகுதிகளில் நம்மளுடைய இரண்டு விரலை வச்சு நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதாவது மேல் தோலை நீக்கிட்டு இல்லை, மேல் தோலை நீக்காமையே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இரவு நேரங்களில் நீங்கள் தினந்தோறும் இப்படி ஆண்குறியின் நுனிப்பகுதியை நீங்கள் இரண்டு விரலால் வச்சு நசுக்கி நசுக்கி விடும் பொழுது உங்களுடைய ஆண்குறியின் அளவு பெரிதாகும். ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் ஒன்றிணையக்கூடிய அந்த நுனிப்பகுதியை நாம் நசுக்கி விடும் பொழுது அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சீராக செயல்படும். அப்படி சீராக செயல்படும் பொழுது ஆண்குறியின் அளவும் பெரிதாகுவதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இப்படி செய்யுங்க, அப்போ தான் அது நல்ல பலன் தெரியும். நீங்கள் 1 வாரம் 10 நாள் செஞ்சுட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுடைய ஆண்குறி பெரிதாகும். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைப்பழக்கம் செய்யக்கூடிய ஆண்கள் அதிகமாக இருக்காங்க. கைப்பழக்கம் செய்வதே நம்ம சரியான முறையில் கைப்பழக்கம் செய்யும் பொழுது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கணும், சீக்கிரம் வந்து வெளியேறணும்னு சொல்லி ஆண்குறியை போட்டு கசக்கி எடுத்துடுவாங்க. அதனால் ஆண்குறி நரம்புகள் எல்லாம் தூண்டு போய்விடுகிறது. நீங்கள் கைப்பழக்கம் செய்தாலும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கைப்பழக்கம் செய்தால் உங்களுடைய ஆண்குறி பெரியதாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்குறியை நல்ல விரைப்புத்தன்மை அடைய செய்து உங்களுடைய இரண்டு உள்ளங்கையும் வைத்து உங்களுடைய ஆண்குறி மேலே வைத்து மேலையும் கிளியுமாக உருட்டி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உருட்டி விடும் பொழுது உங்களுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனைக்கும் நல்ல ஒரு இரத்த ஓட்டம் செல்லும். இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஆண்குறியை இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும் பொழுது ஆண்குறிக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டம் சென்று ஆண்குறியின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். இன்னும் ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விளக்கெண்ணெயை உங்களுடைய ஆண்குறி உங்களுடைய விதைப்பை முழுவதுமாக இரவு நேரங்களில் தடவி நீங்கள் காலை எழுந்து வாஷ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய ஆண்குறி அதீத குளிர்ச்சித்தன்மை ஏற்படும். அப்போ குளிர்ச்சித்தன்மை ஏற்படும் பொழுது விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதோட ஆண்குறியில் நல்ல ஒரு சதைப்பிடிப்பு ஏற்படும். ஏன்னா குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிகமான கொழுப்பு சத்து சேரும். அதனால் விளக்கெண்ணெயை தடவும் பொழுது நல்ல குளிர்ச்சித்தன்மை ஏற்பட்டு ஆண்குறியில் நல்ல ஒரு கொழுப்பு சத்து உண்டாகும். அப்பொழுது ஆண்குறியின் அளவும் பல மடங்கு அதிகரிக்கும். அதனால் நான் சொல்கின்ற இந்த முறையை பயன்படுத்துங்க, உங்களுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு சக்தி கிடைத்து ஆண்குறியின் அளவு பெரிதாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் அடுத்த ஒரு ஆலோசனையில் சந்திக்கிறேன். நன்றி.